பரவாயில்ல நீ சொல்லு உன் மனத்துல யார்கிட்ட இருக்க சொல்லு இந்த கல்யாணத்தை நீ பாட்டிருவே நீ சொல்லு ஆனா இப்படி ஏதாவது ஒரு அசிங்கம் மட்டும் வந்துன்னு வைட்டி நீ அம்மையும் பார்க்க முடியாது அப்பையும் பார்க்க முடியாது அந்த நிலைமைக்கு ஆயிடுவாங்க சரி நீ சொல்லு உனக்கு என்னதான் பிரச்சனை சொல்லு இப்ப நான் சொல்லணுமா வேண்டாமா ஐயோ அளவும் செய்ய சொல்லு சொல்லுங்க சொன்னா இருக்க மாட்டோங்க நான் என்னதான் செய்யறதுக்கு நீ அமைதியா இருக்கத பாக்கும் நானே கணிக்க உன் மனசுல யாரும் அப்படி இல்லைன்னு இல்லதானே எதுனாலும் சொல்லிரு அம்மா இருக்கதான் உனக்கு தைரியம் அம்மா இருக்க வரைக்கும் நீ நல்ல சந்தோஷமா இருக்கணும் அப்போ மனசுல ஒண்ணு இல்ல இல்ல இந்த கல்யாணத்துக்கு நீ சம்மதிக்க தானே எம்மா நீ என்ன பேசவே விட மாட்டேக்க நீ அப்படி பண்ணிருவேன் இப்படி பண்ணிருவேன்னு சொல்லுத நீ என்னதுதான் மனசுல இருக்கு அதையாலும் சொல்லுன்னு சொல்லுத அப்படின்னா என்னதான் சொல்லுதுக்கு ஏடி சரி உன் மனசுல இருக்குதுன்னு சொல்லுதுன்னு சொல்லுதே நீ என்னால சொல்லு இந்த கல்யாணத்துல உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்ல நீ ஒண்ணு பிரச்சனை இல்ல நீ சொல்ல அடங்கி பாரடி உண்மை தான் சொல்லுதே இந்த கல்யாணத்துல ஏதாவது குளப்படி மட்டும் வந்து வந்து வை அதுக்கு அப்புறம் உங்க அம்மையும் உங்க அப்பனையும் நீ பார்க்கவே முடியாது பாத்துக்கோ அதுக்கு தான் உன ஊக்காதி வச்சி ஏதாவது இருக்க இருக்கன்னு ஒண்ணு படுத்து வீ திருவி கேட்டிட்டு இருக்கே சரி ரொம்ப நல்லது எனக்கு இந்த கல்யாணத்துல ஒரு பிரச்சனையும் இல்லம்மா நீ என்கிட்ட சொல்லு சொல்லுன்னு சொல்லத வச்சே எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு ஒன்றும் இல்லை அப்படியே விட்டுரு உனக்கு தேவை கல்யாணத்தில் வந்து உட்காரன்னு தாலியாக கட்டி வாங்கிட்டு இருக்கணும் அப்படி தானே நான் சந்தோஷமா வாங்கிக்கிட்டு நீ தயவு செஞ்சு என்னை உட்காத்தி வச்சு பேசுகிற பேரில் என் உயிரை வாங்காத என் ராஜேசரி வந்து நீங்கள் நம்ம பேசுவோம் கொஞ்சம் ராஜரி என்ம்மா என்ன விட்டுருமா ப்ளீஸ்மா என்னை விட்டுரு தயவு செஞ்சு என்னை உட்ரு இந்த கல்யாணத்தை பண்ணி தொலை என்னை விட்டுரு எப்படி இப்பந்தான் நிம்மதியாக இருக்கப்பா எப்படியோ ஒரு வழியாக வாயிலிருந்தே வாங்கியாச்சு கல்யாணத்தை பண்ணிக்கிடுதேன்னு ரொம்ப பாடாக இருக்கப்பா லேய் இது என்னெல்லாம் தாடியை வச்சுருக்க ஏற்கனவே உனக்கு வயசு தெரியுது தாடியை ஒரு மாதிரி பூச்ச தாடி மாதிரி வச்சேன்னா வயசு கூட கொஞ்சம் நல்லா தெரியுது ஆ உங்கள் கல்யாண பிள்ளை சின்ன பிள்ளை நீ அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்காண்டாமா இங்கேம்மா இங்கே பாரு

மரியாதைக்கு இருந்துடும் நீர் வ வளைச்சு எங்கனே உளுந்து கடந்தாலும் எனக்கு பரவாயில்ல என் கையில இருந்து பைசா நீங்க வாங்கிக்கிட மாட்டேரு வாங்கிட்டு வாங்கிட்டு நல்லா ஊத்திக்கிட்டு வரீ சோலை மாதிரி பேசாம இறியும் ஏடி தத்தியமா நெஞ்சி வலிடி எங்க பாக்க உயிரை வளைச்சிட்டு போட்டு எனக்கு ஒரு பிரச்சனை இல்ல நீ சவச்ச வாயை மூடி போலே பேசாதடா இது எப்படி வைக்கிறது கொஞ்சம் போல முடி இருக்கணும் போல அப்பதான் அது நிக்கும் நினைக்க இது நம்மட்ட ஒரு ஒரு சுக்கு முடி கூட மண்டையில இல்லையா எங்க போட்டு நிக்க வைக்க படத்தை குடுத்து வாங்கி வர கிடைச்சிட்டேன்னு

வந்தது தொண்டையை கடத்துக்கு குப்பிடுவேன் போன வழி கெளவில எவ மட்டி வாய் கிழிச்சு அடிச்சிருவா பாமா கூப்பா முழு இந்த வீட்டுல போய் தலையில கொண்டே வச்சு பூவெல்லாம் வச்சு போட்டா எடுத்து

வாராரு இல்லை நூறுூவா வருவான் இந்த வரும் பத்து பைசா சம்பாதிட்டு வலி இல்லைன்னா பேசாமல் எங்கன்னு இந்த சத்திரம் தங்கி இருந்துக்கணும் இருக்கதையும் உருவி உருவி எங்கே வாங்காதியோ நானே ஒவ்வொருத்தர்ட்டா பிச்சரிஞ்சு பிடிச்சி பத்து இருபா சேர்த்தியா வச்சுட்டு இருக்கேன் ஒரு ஆம்பளை பையன் பார்ப்பான ஆம்பளை பையன் பொத்தி பொத்தி வளரச்சி அவன் பொண்டாட்டிக்கு சேவை பண்ணிட்டு கிடக்கான் இந்த ஒரு ஆயிரம் ரூபாய்னு மாதம் தாரான சவச்சு மூடி இதோடலாம் வச்சுக்கிட்டு நான் பாரு இது இவர் வேற கிடது குறைஞ்சிட்டு கிடக்காரு நூறுவா இருந்தா இரநூறுவா தான் ஐநூறுவா தானே மரியாதையே இருக்கணும்னா இருக்கு இல்லைன்னு சிவன் கோயில போயிட்டு ஜெயிச்சுட்டு பேச படுத்து விடணும் ஏடி மொட்டை கேளு வை 4:00 மணிக்கு கூட ஜாமரடா இந்த பூக்காரன் வருவாரு ஊருக்கு ஊருக்கு ஊர் பட்டு பூ வாங்கி வைக்கும் பைசா கடத்தல போட்டு வச்சியறியா பொறவன வந்து குடிக்கேன்னு சொல்லு உம்மள நம்பினா பைசா தர மாட்டேங்கிற என்ன இருபேரு பூக்கார இப்ப வருவாரு வாங்கி வெச்சிரும் ஏடி ஏடி போனா பாக்கறதுக்கு பேச மாய முட்டு கடையு சரி ஏடி வாட்டி என்ன

ஏசிட க்ரூப்ல ஆமா நான் அந்த எங்க போட்டு வரது சரி நான் போற மட்டல சும்மா அந்த போகலாம் நடந்து வந்தேன் வீட்டுக்கு போற நேரா வந்து தேடிர்vaeங்கம்மா சரிடா சரி நீ வரதப்படாத கல்யாண ஆனாலும் ஜாலியாத மடி இருக்கும் நம்ம கூட்டத்திலே உனக்கு தான் முதல்ல கல்யாணாகுது எல்லாரும் வருவோம் நான் நம்ம सेलिब्रेट பண்ணனும் சரியா சரி டூருக்கு பிளான் போடுவோம் எல்லாவளும் ஜாலியா இருக்காளு நான் ஒரு எங்களை உட்காந்துட்டுருந்து இருக்கேன் எடி என் ஊர் ராஷாஸ்வரி அய்யய்யோ மொட்டாச்சி ஐயோ வெளியே வந்தது தெரியாமல்ல வந்திருக்காமேட்டு சொல்லி போகளோ எடி பஜ்ராளி மகளை வாட்டி கொஞ்சம் அப்போ வெளியே வந்திருக்கா ம் சரிங்க வா சாச்சி நம்மகிட்ட சொல்லிடுறாதியாச்சி நான் சும்மா காத்து வாங்கலாம் நீங்க வந்தேன் அஜெரிடி ஜொல்ல மாட்டே எடி நம்ம ஆண்டல ரெவோ ஒட்டு முடிய வச்சி குட்டி தாடட பூ வந்து சொல்லிர்க்கே ஒட்டு முடிய பூவலாம் வச்சி குட்டி ஆசி யாருக்கு லட்சுமி மாருக்கு போன் போட சொல்ல லட்சுமி போன் நடத்தி அரிசி கிழிச்சுட்டுடா இவங்களுக்கு வச்சி குட்டி சரியாச்சினா வச்சிடுவேங்க அம்மட்ட வெளிய வந்தத சொல்லாதயாச்சி யார்க்கனவே யாசிக்கிட்டு இருக்க இதல கூட கொஞ்சம் கோவப் விடுவா ஜெரி ஜெரி 나தா வணங்க குட்டி தந்து சொல்ல ஜவா வீட்டுக்கு என்ன ஒரே கேவலமான வாழ்க்கை பயந்து பயந்து வாழ வேண்டியதா இருக்கு சீ

ஒரு கூட பூ கேட்டாப்பா ஒரு கூட பூவா மொத்த தைமா மொத்த தை எதுக்கு கேட்டிருப்பாவ ஒரு கூடையா ஒரு பூவா எவ்வளவோ சொன்னால நீ ஒரு கூட பூத்தா அவன் ஃப்ரெண்டுக்கு சொந்தக்கார பிள்ளைக்கு கல்யாண விசேஷத்துக்கு எதுக்கு அது சொல்லியிருப்பாலா இருக்கும் நீ பூவை தந்துட்டு போ பைசாவ நாளைக்கு தருவான்னு வியாபாரம் அமோகம் புடிங்க புடிங்க பூவை பிடிங்க அப்படி இப்படி பார்த்தாலும் மூவாயிரத்து எண்ணூறுவா கிட்ட வருது தாத்தா ஏ அம்மா மூவாயிரம் ரூபாவா சரி நான் அவள்கிட்ட சொல்லுதே உன்கிட்ட வாங்கி வைக்க சொன்னா நாளைக்கு தருவேன்னு சொல்லியிருக்கேன் இங்கே பக்கத்தில் ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் இருக்குவல்ல அது கண்டி சொன்னாலும் சொல்லியிருப்பேன் பூவை வச்சுட்டு போப்பா அமோகம் வரவேற்பே தாத்தா பூவை வச்சுட்டேன் சரி நாளைக்கு பைசாவை தந்துடுவேன்னா சரி தாத்தா வேறே என்ன பூ பைசா மறந்துடுறதையும் வரட்டா இன்னைக்கு யாரு கண்ணில் முழிச்சோம் டெய்லி அவங்க கண்ணிலேயே முளிக்கணும் எப்படி கொண்டு வந்த பூவெல்லாம் நஷ்டம் இல்லாமல் வியாபாரம் ஆயிட்டு எதுக்கு இவ்வளவு பூ கேட்டுட்டு வாங்கியிருக்கலாமோ சரி இருக்கட்டு